2022 மார்ச் 20 அன்று இரவும் பகலும் சம அளவில் இருக்கும் நாள். எப்படி இவ்வாறு இந்த நாளில் இரவும் பகலும் சம அளவில் உள்ளது? நார்தர்ன் ஹெமிஸ்பியர் என்று அழைக்கப்படும் பூமியின் வட அரைகோள பகுதியை நோக்கி இந்த நாளில் சூரியன் நகரும், குறிப்பாக பூமத்திய ரேகைக்கு மேல் நகரும். பூமி 23.5 டிகிரி அச்சில் சுற்றி வருகிறது. இதனால் ஒரு ஆண்டில் சூரியன் வட அரைகோளத்தில் ஒரு பாதியும் தென் அரைகோளத்தில் ஒரு பாதியும் நகர்ந்து செல்லும். இந்த நாளில் சூரியன் சரியான நேரத்தில் உதித்து பின்னர் மறையும். இதனால் இரவும் பகலும் சம அளவில் இருக்கும். ஆனால் மற்ற நாட்களில் சூரியன் உதிப்பதிலும் மறைவதிலும் மாற்றங்கள் இருக்கும். சூரியனை பூமி சுற்றி வர ஒரு ஆண்டு எடுத்துக்கொள்ளும் போது ஒரு ஆண்டில் இருமுறை இரவும் பகலும் சமநிலையில் இருக்கும். மார்ச் 20 முதல் 21 தேதிகளில் ஏதேனும் ஒரு நாளில் வட அரைகோளத்தை நோக்கியும், செப்டம்பர் 20 முதல் 21 தேதிகளில் தென் அரைகோளத்தை நோக்கியும் சூரியன் பூமத்திய ரேகையை முறையே கடந்து செல்லும். இதனால் தான் இந்த காலகட்டங்களில் இரவும் பகலும் சமநிலையில் இருக்கின்றது. பொதுவாக பூமியின் சுழற்சி காரணமாக சூரியன் கடகரேகை முதல் மகர ரேகை வரை மேலும் கீழும் ஒரு ஆண்டில் நகர்ந்து செல்லும். இதனால் வட அரைகோளத்தில் வடதுருவ பகுதிகளில் மார்ச் 23 முதல் செப்டம்பர் 23 வரையில் சூரிய வெளிச்சம் பெரும்பாலும் இருக்கும். கடிகாரத்தில் மணி காட்டும் முள் சுற்றி கொண்டிருக்கும், ஆனால் இரவும் பகலும் ஒரே மாதிரியாக இருக்கும். நார்வே, ஸ்வீடன் உள்ளிட்ட நாடுகளில் சூரிய வெளிச்சம் நாள் முழுவதும் தொடர்ந்து இருக்கும். இந்த காலத்தில் தென் அரைகோளத்தில் குளிர்காலம் இருக்கும். மேலும் அண்டார்க்டிகா உள்ளிட்ட தென்துருவ பகுதிகளில் பெரும்பாலான நாட்கள் இருள் சூழ்ந்துதான் இருக்கும். இந்த காலகட்டத்தில் வட அரைகோளத்தில் சூரிய ஒளி அதிகம் பூமியின் மீது விழுவதால் தான் கோடைகாலத்தில் இந்த பகுதியில் உள்ள நாடுகளில் அதிக வெப்பம் நிலவுகிறது. இந்தியா, பாகிஸ்தான் என பல நாடுகளில் கோடைகாலம் நிலவும். இந்த நிலை அப்படியே தென் அரைகோளத்தில் செப்டம்பர் 23 நாளுக்கு பின் நடக்கும். சூரியன் பூமத்திய ரேகையை கடந்து தெற்கு நோக்கி நகரும் போது தென் அரைகோளத்தில் கோடைகாலம் தொடங்கும். இதனால் தென் அரைகோளத்தில் நவம்பர் டிசம்பர் மாத காலத்தில் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து உள்ளிட்ட நாடுகளில் கோடைகாலம் நிலவும். இந்த நிகழ்வுகள் ஆண்டுதோறும் நிகழ்வது குறிப்பிடத்தக்கது. சூரியனின் நகர்வும் பூமியின் சுழற்சியும் தான் உலகம் முழுவதும் நடக்கும் கால மாற்றங்களுக்கு முக்கிய காரணியாக உள்ளது.